புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனின் ஸ்ரீபாதமே சரணம். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீரிலிருந்து வெளிவந்து நம் அனைவருக்கும் காட்சி தந்து அருள் பாலித்து அருளும் அத்தி வரதர் எழுந்தருளியுள்ள இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரது வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பொங்க வேண்டும் என்ற வேண்டுதல்களோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-9595. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்றைய ஒரு தகவல்ல எங்களுக்காக என்ன சிறப்பு தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். நான் சென்ற வாரத்திலிருந்து சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஐசக் நியூட்டனையும் ஐன்ஸ்டீனையும் வந்து பார்க்குறத விட நம்ம நிகழ்கால வாழ்க்கையில் நம்ம கூட வாழக்கூடிய ஒரு உண்மையான ஹீரோக்களை பற்றி நம்ம பேசும்போது நம்ம லைஃப்லேயும் வந்து ஒரு மாற்றம் வேணுன்ற ஒரு எண்ணத்தை அது உங்களுக்கு உண்டுபடுத்தும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய நபர் என்னுடைய வாஸ்து பயிற்சிக்காக வந்த ஒரு மனிதர். அவர் ஒரு ரொம்ப அற்புதமான மனிதர், போய் சொல்ல மாட்டார், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர், ஒரு பெரிய கார் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர், இன்றைக்கும் வேலை பார்த்துட்ருக்கார். அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒரு திருமணம் பந்தங்கள் தேவையில்லைன்ற ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து அதுக்கு தொண்டாற்றும் போது அவரை சேர்த்து விட்டு திருமணம் பண்ணிட்டு போயிட்டார். இவர் திருமணம் பண்ணிக்கல. இன்ஃபேக்ட் வந்து நம்ம மக்களை நிறைய பேர் கொண்டு வயது ஏறும்பொழுது ஜாதகத்தால் திருமணம் தள்ளி போயிருக்கோம். நம்பர் 2 வந்து இவங்களும் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி நமக்கு பெண் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆக்ட்ரஸ் மாதிரி பெண் எதிர்பார்க்கணும், அது மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்மளும் ஆக்டர் மாதிரி அழகாக இருக்கணுன்ற ஒரு விஷயந்தான் வந்து இந்த இடத்துல கவனிக்கத்தக்கது. பட்டு ரியாலிட்டி வந்து யாருக்கும் புரியறதில்லை. அந்த வகையில் நம்ம நண்பர் வந்து தெரியாதனமாக ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டார், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழலில். அப்போ நான் எடுத்து சொல்கிறேன், நம்ம பர்பஸ்க்கு ஒரு லைஃப், நம்ம லைஃப்க்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இப்படி வந்து கல்யாணம் ஆகாமல் போயிட்டு நம்ம வந்து நமக்கு பின்னாடி ஒரு விஷயம் இல்லைன்னும்பொழுது அது தவறான முன்னுதாரணமாகிடும். நீங்கள் ஏதோ ஒரு உங்களோட பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்து, ஏன் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ்க்கோ ரொம்ப அழகு தேவதைக்கோ கல்யாணம் பண்ண வேணாம், நீங்கள் கல்யாணம் பண்ண ஆசைப்படாதீங்க. ஒரு விதவை ஏதோ வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கலாம், அந்த குழந்தைக்கும் ஒரு நல் வாழ்க்கை கிடைக்கும். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அறிவு இருக்குது, ரொம்ப ஒழுக்கமான குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வகையில் அதை ஒத்துக்கிட்டு ஒரு கணவரை இழந்த ஒரு பெண்ணுக்கு இன்னொரு ஒரு மாதத்தில் திருமணம் பண்ணிருக்குன்னா என்னுடைய நண்பர் உண்டாய் சீதாபதினு சொல்லிட்டு இவரோட விஷயம் என்னென்னா, இது நான் எப்போவுமே கிளாஸ்க்கு வரவங்களுக்கு சொல்லுவேன், நம்ம வந்து எல்லாத்தையும் சந்தித்து சாதித்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணும். நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த கோயிலுக்கு போனால் திருமணம் ஆகிடும்னு சொல்வது வந்து எள்ளி நகையாடக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த வகையில் இவர் கிளாஸ்க்கு வந்தப்போ நிறைய பேருக்கு சொல்லி கல்யாணம் ஆனத புண்ணியமோ என்னமோ இவருக்கு இப்போ திருமணம் நடக்க போகுது. அப்போ இவர் வந்து அந்த இடத்துல நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டார். அதுபோல் திருமணம் ஆகாத நண்பருக்கும் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து ஜாதகம் ஜோதிடம் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கறத விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க, ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு இல்லை உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே உட்பட்டு உங்கள் மதம் இனத்துக்குள்ளே உட்பட்டு ஒரு வாக்கு கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் வாழ்க்கையை தொலைத்தோருக்கு யார் கை கொடுத்து அந்த அவங்களுக்கு வாழ்க்கையை மறுபடியும் துவங்க உதவுகின்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கை பிரம்மாண்டமான உச்சத்தை தொடுகின்றது என்கின்ற உண்மையை நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ நீங்களும் பார்க்கணுன்னா இந்த திருமணம் ஆகாதவர்கள் இதற்கான முயற்சி மேற்கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சீதாபதி அவர்கள் என்னை பொறுத்திருக்கோ அந்த ஒரு கலங்கரை விளக்கமாக தான் அந்த சமுதாயத்தை நான் பார்க்குறேன். அவரும் அவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த பெண்ணும் அவங்க குழந்தைகளும் பிறக்க போகும் குழந்தைகளும் பிரம்மாண்டமான வெற்றிகள் பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதை ஃபாலோ பண்ணுற நீங்களும் பிரம்மாண்டமான வெற்றி பெறணுன்றது நான் ஆண்டாள்கிட்ட நரசிம்மட்டும் வேண்டிக்கிறேன். சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னா என் அண்ணிகிட்ட நான் பேசுறேன். ரொம்ப சந்தோஷம்னா மகிழ்ச்சி. உங்ககிட்ட நேர்ல பேசுனேன்னா என்ன நரசிம்மரை வழிபட சொல்லிருக்கீங்க. என் கணவர் ஆர்மி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரெண்டு பசங்க.
ஆமாம், அதாவது நம்மெல்லாம் இன்றைக்கி தூங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் கணவரை போன்ற லட்சக்கணக்கான பேர் வந்து அவங்க 24 hours கண் முழிக்கிறதுனால தாம்மா. அதாவது கடவுள் ஈக்குவலாக மருத்துவரை சொல்லுவாங்கம்மா. இவங்க ரெண்டு பேருக்கு மேலாக வந்து நான் சொல்லணும்னா வந்து மிலிட்ரி பீப்புளை தான் சொல்லணும், ஆர்மி பீப்புளை தான். அந்த வகையில் உங்கள் கணவர் வந்து உங்கள் கணவர் பாவம் தொட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா, நம்ம நாட்டை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு. உங்கள் பேர் என்னம்மா? ஆமாம் சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னம்மா? உஸ்லம்பட்டியில எங்க இருக்குமா? சரிம்மா, நான் ஒரு நண்பர் இருக்காருமா, அவரோட பேர் வந்து சஞ்சய் பாபு. அவங்க அட்வொகேட், அவங்க அவங்க வந்து அந்த ஊரில் ஒரு பாரம்பரியமான ஃபேமிலி. மேபி உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னா நான் அட்வொகேட் சஞ்சய் பாபு உங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறேம்மா. என்னோட இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த இடம் எவ்வளோ வேல்யூ போகும்மா? ஆ, ஒரு சென்ட் 1 lakh போகும்னு சொல்கிறாங்கண்ணா. ஒரு சென்ட் எவ்வளோம்மா? 1 lakh போகும். எவ்வளோ சென்ட் இருக்குது? இப்போ 25 lakh தான் அந்த போராட்டம், அப்படி தானேம்மா? சரிம்மா, நான் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இடம் நான் சஞ்சய் பாபுக்கு வாஸ்துவும் தெரியும், அவர் என்ன டீமில் இல்லைனா கூட என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். அவர் வந்து அந்த சப்போஸ் அந்த இடம் சரியில்லைன்னா உங்கள் பெரியப்பா பசங்களே வச்சுக்கிட்டோமா? இடம் நல்லா இருக்குன்னா நம்ம என்ன வயாமடியாக உட்காந்து பேசுமா, நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன், நம்ம சொன்ன சமுதாயம் கேட்குமா, அந்த நிலைமையில் நான் இருக்கேன், நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறோமா. அட்வொகேட் சஞ்சய் பாபு நீங்கள் யார்கிட்ட கிடம்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய முஸ்லம்பட்டியில் ஒரு பெரிய ஃபேமிலிம்மா. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறது. கடவுள் கடவுள் நம்பிக்கைனா ஏற்கனவே சொன்னதாக நரசிம்மர் வழிபாடை வச்சுங்க, பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். அன்பான வாழ்த்துக்கள் லட்சுமி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? மேடம், நான் மீனாட்சி பேசுகிறேன். மேடம், மீனாட்சி அம்மா எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? நாமக்கல் மாவட்டம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. மீனாட்சி வணக்கம், நாமக்கல் எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாமகிரிப்பேட்டைங்க சார். நாமகிரிப்பேட்டையா? இப்போ பஸ்ஸுக்கு பிரேக் வேணும், சைக்கிளுக்கு பிரேக் வேணும்ன்ற மாதிரி இருக்குமா? சைக்கிளுக்கு பிரேக் வேணுமா? மீனாட்சி, நம்ம வந்து உடம்ப வந்து பகுப்பாய்வு பண்ணக்கூடிய வேலை பண்ண வேண்டாமா? ரொம்ப சிம்பிள், நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? முதல் கேள்வி வடக்குல தெருக்குத்து இருக்காமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தேன். அந்த கோயில் போகாமல் வர மாட்டோம், அப்படியே ஆன் தி ரோட்ல தான் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மெட்டாலா ஆஞ்சநேயர் வந்து பொதுவாக சனிக்கிழமை இரவு 8 to 9 இந்த கருவத்தில் வெண்ணெய் வச்சு கும்பிட்றது அந்த பக்கம் பழக்கம், மேபி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த தென்கிழக்கு கிணறும் தப்பு, தென்மேற்கு போரும் தப்புமா. இது வந்து ஓவர் நைட் இதெல்லாம் மாற்ற முடியாதுமா, அந்த மாற்றத்துக்கான பலத்தை உங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் கொடுக்கட்டும். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மீனாட்சி. சார், ஒரு நோயாளி மருத்துவரை நம்பி அவரை போய் பார்க்குறாங்க சார்.
அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய உடம்புக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதற்கான தீர்வுகளா மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது தான் சரி இல்லைங்களா, அதை விட்டுட்டு நீங்க போய் ஆண்டவனை சரணாகதி அட, உன்னுடைய நோய் வந்து சரியாயிடும். சரியான சந்தோஷம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனா அது மட்டுமே வந்து ஒரு வழின்னு சொல்ல மாட்டார் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு நேயர் உங்ககிட்ட கேட்டாங்க, எங்களுடைய வீடு வந்து காட்டுக்குள்ள இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு, இதற்கான தீர்வாக அந்த ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணுங்க நீங்க சொன்னீங்க. ஆஞ்சநேயர் வணங்குவது நல்லதுதான், ஆனா அவங்க வாழ்க்கையில குட்டி குட்டி மாற்றங்கள் செஞ்சாக்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மெளிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம் சார். இப்போது நீங்கள் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிளை சொல்கிறேன், மருத்துவர் தான் உண்மையிலே கடவுளுக்கு மேலேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இருந்தாலும் எல்லா மருத்துவமனையிலையும் நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு குட்டி கோயில் வச்சுருப்பாங்க. அப்போ மருத்துவர்களுக்கு தெரியும் தனக்கு மேலே கடவுள் இருக்காருன்ற ஒரு விஷயம் தெரியும். அதே தான் வந்து ஏன்னா அட்டைம்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், இவர் காப்பா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிட்டோம், நீங்கள் கடவுள் தான் இனிமேல் காப்பாற்றணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம், அதுதான் மெய்ஞானம்ன்ற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்போது அந்த வகையில் இவங்களுக்கு வந்து தென்கிழக்கு போர் என்பது இந்த மீனாட்சிக்கு பெரிய கிணறுன்றது தப்பு, தென்மேற்கில் போர்ன்றது தப்பு. இப்போ நம்ம இது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஒரு 15 நிமிஷம் பேசுகிற ப்ரோக்ராமில் அவங்களுக்கு முழு தீர்வுலாம் கொடுத்துட முடியாது. கிணறு மூடுன்னா மூடுறதுக்கு சக்தி இருக்கணும், அது வந்து அவங்களுக்கு இதுதான் வந்து 1 ஏக்கரில் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க முடியாதுன்ற பட்சத்தில் ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டுங்க. அந்த ஆஞ்சநேயர் கும்பிட்ற நேரம், அந்த ஆஞ்சநேயரை பரிபூர்ணமாக சரணாகதி அடைகிற நேரம் அவங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கிறதா அந்த விஷயம் சொன்னேன். பட் நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, டே டு டே லைஃப்பில் நான் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் எனக்கு மாற்றம் கிடைக்குமா, எனக்கு வந்து நான் இதில் பெட்டர்மெண்ட் வருமானா, நிச்சயமாக வரும். நான் சொல்வது என்னென்னா, பொதுவாக நான் இந்த விஷயம் வந்து யாருக்கும் எதிரானவரெல்லாம் கிடையாது, காலையில் எழுந்த உடனே நியூஸ் பேப்பர் படிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா எந்த விதமான நெகட்டிவ் செய்திகளும் முதல் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து சேரக்கூடாது. ஸோ மேபி காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கோம், காலைல ஒரு 10 மணி வரைக்கும் இந்த நெகட்டிவ் செய்திகளை வந்து நம்ம ரீடிங் ஃபார்மேட்டில் பேப்பர் ஃபார்மேட்டில் படிக்காமல் இருந்தால் நாள் நல்லாக இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்னது தான், தானம் நிதானம் சமாதானம். நீங்கள் வந்து தானம் நிறைய பண்ணுங்கள், நிதானமாக இருங்க, சமாதானமாக போயிடுங்க, சண்டை போடாதீங்க. அப்போ இதுக்கு எது உதவும்னா நன்றின்ற ஒரு வார்த்தை உதவும். நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள், நமக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த உலகம் இயங்குவது நன்றின்ற ஒரு வார்த்தையில் தான், நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். எல்லோரையும் யாரையும் சண்டை போடாதீங்க. இப்போ முதல் கால ஜெயலட்சுமி சொல்கிறாங்க, சொத்துக்காக 25 லட்சம் ரூபா சொத்துக்காக சண்டை. ஏமாத்துறவனையும் இந்த உலகம் வாழ வைக்கிறேன்னா, வாழ வைக்குதுன்னா ஏமாந்தவனுக்கு ஒரு உலகம் ஒரு வாய்ப்பை கொடுக்காமையே போயிடும். அப்போ ஏதோ ஒரு காரணம், இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது சண்டைகளை போடுறதை தவிர்த்துட்டு ஏன் அது கொடுக்குதுன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மாற்றம் கிடைக்கும். சார், ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் பார்த்தாக்க சரி சார், ஆனால் இன்னொரு வகையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னாக்க, பாத்திரம் மறைந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ வந்து அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஜெயலட்சுமி மேடம் சொன்னதே எடுத்துப்போமே, பிரச்சனைகள் வரும்போது நான் வந்து நல்லவனாக இருந்தேன்னா என்ன வந்து ஏமாளின்னு இந்த உலகம் வந்து முத்திரை குத்துதே சார், அது எந்த விதத்தில் நியாயம்? இப்போது இது வந்து இந்த வாஸ்து சப்ஜெக்ட் தெரிஞ்சாலுக்கு தான் அந்த உண்மை புரியும். ஒரு தென்மேற்கில் போர் இருக்குது, தென்கிழக்கில் கிணறு இருக்குது, வடகிழக்கு கட்டு, வடமேற்கு வடக்கு தெருக்குத்து. இந்த இடம் வந்து 50 கோடி போகட்டும், மவுண்ட் ரோட்டில் அந்த இடம் இருக்கட்டும், இது இதுக்கு தான் சொத்துக்கு இந்த சண்டை அப்படின்னு சொன்னால், எவன் இந்த சொத்து வேணான்னு விட்டு போகிறானோ அவன் வந்து ஆரோக்கியமாக இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான். அவனோட ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்தால் வந்து அந்த கடவுள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் கடவுள்ன்ற ஒரு விஷயம் முடிவுப்பட்டு தான் நான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வீட்டில் பிள்ளைங்க நல்லா படிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இல்லை, மருத்துவம்ன்றது அந்த வீட்டில் இருக்கவே இருக்காதுன்னு அதை உறுதிட்டு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல 50 கோடி பெருசாக வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை பெருசான்னா நோய் வந்தவங்க தான் தெரியும், பணம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 80% பணக்காரனுக்கு சுகர் இல்லாமல் இருக்கிறது இல்லை, அப்போ அந்த பணத்தை வச்சு நாக்குழி கூட யூஸ் கிடையாது. அப்போது இந்த பாவமான இடங்கள் நமக்கு வரக்கூடாதுன்றது தான் இந்த விஷயம். அப்போது நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து நான் வந்து பாத்திரம் பறிந்து பிச்சை போடுன்னா, டெஃபரெண்டாக நான் உங்கள்கிட்ட வந்து 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாவே நான் போடணும்னு சொல்ல, அட்லீஸ்ட் 1 ரூபாவது போடலாம், 10 பைசாவது போடலாம், 10 ரூபாவது போடலாம், 100 ரூபாவது போடலாம். நமக்கு என்ன இதனால் நமக்கு நஷ்டம் வந்துடாது, நம்ம ரோட்டுக்கு போக மாட்டோம்ற சூழ்நிலை போடலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என் லைஃப்பில் ஜெயிச்சதுக்கான விஷயம், என்ன அறியாமல் 242 ரூபா தான் என்னோடய கடைசி சொத்துன்னு இருந்தப்போ 96ல, நான் 95-96ல அதில் 100 ரூபா என்னை அறியாமலே போட்டேன் பார்த்தீங்களா. உங்களை அறியாமலே அந்த கர்ணன் வந்து சொல்லுவார், ஒரு டைம் வந்து ஒரு பொருளை கொடுக்கும்போது இடது கையில் கொடுப்பார் தன்னுடைய வளையத்தை கட்டி. அப்போ பக்கத்துக்கு கேட்பேன், கர்ணா வலது கையில் தானே தானம் கொடுக்கணும், இடது கையில் கொடுக்கணும், கொடுக்குறியா, தப்பா தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த இடது கையில் இருக்கக்கூடிய பொருளை வலது கையில் மாற்றி கொடுக்கறதுக்குள்ள என்ன மாறிட்டா, நான் கொடுக்காமல் போயிட்டேன்னா அவன் ஏமாந்தவன் ஆகிடுவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுப்பார். அப்போது
நம்மளை அறியாமலே நம்ம பண்ணக்கூடிய அந்த தான தர்மங்கள் தான் நம்ம தலை காக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு இது போன்ற எல்லாருக்குமே நான் சொல்கிறது, நன்றி உதவி மன்னிப்புன்ற ஒரு விஷயமும் நிறைய தான தர்மங்கள்ன்ற ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை சேர்க்காமல் கடினமான உழைப்பு, அதிக கடின உழைப்பு, ஸ்மார்ட்டான கடின உழைப்பு உங்கள் லைஃப்பில் சேர்த்துட்டிங்கன்னா த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து ஜோசியெல்லாம் இன்பில்ட்டாக வந்துடும். நீங்கள் நல்லது பண்ணும்போது நல்லது மட்டும்தான் நடக்கின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதி அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர நிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் வடநாடுல இருந்து பேசுறேன் மேடம். அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? ஜெயலட்சுமி பேசுறேன் மேடம். ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன் மா. சார் வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். அம்மா சொல்லுங்கம்மா. உங்க நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு சார், ரொம்ப நன்றிங்க சார். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவும் எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க சார். உங்க வீட்டுக்கார் ஃபாலோ பண்றாரு? ஆமா சார். ரொம்ப சந்தோஷம். நீங்க திண்டுக்கல், நீங்க சொன்னீங்க அந்த இடம் எங்க இருக்குமா, எது பக்கத்துல இருக்கு? நீங்க வடமால இருந்து காணப்படி போற ரோட்ல இருக்குங்க சார். வட மதுரையா? வட மதுரை. ஓகேமா, சொல்லுங்கம்மா. சொன்ன விஷயத்தால நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட பேச வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கே நன்றிங்க சார். இல்லைம்மா, உங்களுடன் இன்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நான் வணங்கக்கூடிய என் திருச்செந்தூர் முருகனுக்கும் ஆண்டாளுக்கும் நரசிம்மனுக்கும் நன்றிம்மா. அம்மா நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லுவாம்மா. ஆ சரிங்க சார். நீங்கள் லைஃப்பில் உங்களோட பிறந்த பிறப்புக்கு நோக்கம் கொடுக்கறதாம்மா. அதாவது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அத்திவரதர் வந்து இன்றைக்கி வெளில வந்திருக்காருமா. அப்போது இன்றைக்கி முதல் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி, அடுத்த கால் மீனாட்சி, அடுத்த கால் லட்சுமி, எல்லாமே தாயார் சம்மந்தப்பட்டதும்மா. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த குரு அம்சம் பொருந்திய பெண்மணியாக இருப்பீங்கம்மா. பொதுவாக திருச்செந்தூர் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான கோயிலாக இருக்கும். ரெண்டாவது, லைஃப்பில் எப்போ எதை கேட்டாலும், போட்டிருக்க தாலியை கேட்டால் கூட, யாராவது கேட்டால் கூட, மஞ்சள் கயிறை வந்து மஞ்சளில் கட்டிக்கிட்டு நீங்கள் அதை கொடுத்துடலாமா. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுப்பதற்காக பிறந்திருக்கீங்க. பொதுவாகவே உங்களுக்கு இயற்கையாகவே வந்து கொடுக்குற சுபாவம் அதிகமாம்மா. ஆமாங்க சார். நீங்கள் வந்து நான் சொன்ன கர்ணன் மூலம் தான்மா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் நிறைய கொடுங்க. உங்கள் குடும்பம் வந்து உங்களுடைய வட்டாரத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் குடும்பமாக வெகு விரைவில் மாறும்மா. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, மாட்டு வண்டி எடுத்தாலும் சரி, மாடு மேய்ச்சாலும் சரி, நீங்கள் நாளைக்கு ஒரு காலத்தில் பார்க்கும்போது 1000 மாடு வச்சுருப்பீங்க, 1000 வண்டி வச்சுருப்பீங்க, அது போல் சூழ்நிலைகள் ஏற்படும். நிறைய கொடுங்க. நீ கொடுப்பதற்கான பிறப்புமா. உங்களுக்கு கூட பேசுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். மிக்க மகிழ்ச்சி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சரி, இப்போ ஒரு வீட்டில் வடகிழக்கு தென்கிழக்கு இல்லை வடமேற்கு தென்மேற்குல பிரச்சனை இருக்கு, வாஸ்து ரீதியாக அங்கே குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ உங்களுடைய கண்டுபிடிப்புகள்லையோ இல்லை ஆதி காலத்தில் மனிதர்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் அவங்க நேச்சுரலாக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாய் வளர்க்குறது ரொம்ப நல்ல பரிகாரம் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க சார். இந்த மாதிரி இயற்கையாகவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் இருக்கா, அதை நாங்கள் மறந்து போனதை எங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த முடியுமா? சரி, இப்போ இதுதான் வந்து நான் பண்ண விஷயம். இப்போ இவங்க மீனாட்சி வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, தென்கிழக்கில் ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. இப்போ தென்கிழக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ எல்லாருக்கும் வந்து பிரச்சனை இருக்குன்னா, எல்லா உலகத்தில் எல்லா பூட்டுகளுமே வந்து சாவிகளோடு தான் தயாரிக்கப்படுகின்றன. சாவிகள் இல்லாமல் எந்த பூட்டுகளுமே தயாரிக்கப்படுறதில்லை. அப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து வித்து சொல்யூஷன் தான், இது தீர்வோடு தான் அது இருக்க முடியும். அப்போ அந்த வகையில் தென்கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூனைன்றது வந்து, பூனை வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். தென்மேற்கு என்பது நாய் வளர்ப்பது மிக சிறப்பான விஷயம். வடகிழக்கில் வந்து நல்லது வளரும் அப்படின்னும்போது பசு வளர்ப்பது சிறந்த விஷயம். வடமேற்கு என்பது வந்து குதிரை வளர்ப்பது மிக சிறந்த விஷயம். இப்போ நான் சிலர்லாம் குதிரை வந்து வளர்க்க சொல்லுவேன். இன்ஃபேக்ட் என்னுடைய மிக நெருக்கமான ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து அப்படின்னு சொன்னால் ரமேஷ் கோகுலப்பிரியான்னு அந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க, அவங்கள ஸ்பெசிஃபிக்காக குதிரை வாங்கி வளர்க்க சொன்னேன் நான். அவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு குதிரை ரெண்டு குதிரை ஆச்சு, இப்போ ரெண்டு குதிரை மூணாவது குதிரை ஆக போகுது அவங்க தோட்டம் தான், அவ்வளோ பெரிய தோட்டத்தில். அப்போ அது வந்து ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு மேபி என்ன போன்ற யாரோ ஜோதிடரோ வாஸ்து பார்க்குறவங்களோ யாரோ ஒருத்தர் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நிற்கும், ஒரு பூனை வந்து அந்த வீட்டுக்கு வரும். ஆனால் அவங்களுக்கு நல்ல நேரம் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அந்த சொல்யூஷனை, அப்போ அந்த பூனையை அடித்து தரத்துவாங்க. எப்போ பூன்னு சொல்லலாம், நாய் அடித்து துரத்துது, ஏதோ ஒரு விஷயம் பூனை வந்தால் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், வீசிங் ப்ராப்ளம் வந்துடும்ட்டு. அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஜப்பான்லேயும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா பூனை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். பூனை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணப்பானை. அப்போ தென்கிழக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா அது ஒன்லி நாட் ஒன்லி ஹெல்த் இஷ்யூஸு, அது பணத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. 4 மூலையில் தென்மேற்கோட தொடர்புடைய இன்னொரு விஷயம், தென்கிழக்கு டைரெக்டாக பணத்தோட
அப்போ பூனை வரும்போது பணமும் வரும், அந்த வீட்டில் ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிடும், பெரிய ஸ்ட்ரெஸ் லிவர் பூனை. அப்போ இயற்கையாக இது போன்றலாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க, பூனையோட நாயோட பசுவோட குதிரையோட வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம மனிதன் வாழ்கிறதுக்கே இடம் இல்லைன்னு போது இதெல்லாம் அடிபட்டு போச்சு, அப்போ நோய்கள் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி நாளைக்கு வந்து பணம் வரும்போது எல்லாருமே ஒரு கிரவுண்டோ ரெண்டு கிரவுண்டோ வீடு கொஞ்சம் அவுட்டரில் வாங்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல இது போன்ற விஷயங்களோட இருக்கும்போது நம்ம இழந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம், பூனையோ நாயோ வளர்க்க முடியல, அதை பொம்மையோ இல்லை போஸ்டரோ வாங்கி வச்சு அதை பார்த்தா கூட எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குமா, வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும்? அற்புதமான விஷயம். இப்போ நம்ம பசி எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா டிவி போட்டு அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்துக்கிட்டா பசி போயிடுன்றதை நம்மளால் நம்ப முடியும், அதுதான் உண்மைனா அப்போ பொம்மையை வச்சுக்கலாம். நாசதோ வித்யதே பாவோ, இல்லாததை இருப்பதாக ஆக்க முடியாது, 2.16 பகவத்கீதை. இப்போ இந்த இடத்துல அது பூனை வளர்த்தா தான் நல்லது, பூனை படத்தை பார்த்துட்டா வந்து யாருக்கு நல்லதுன்னா பூனை படத்தை விற்கிறவனுக்கு நல்லதுன்றதான் என்னோடய தாழ்மையான கருத்து. அப்போ இறைவனுடைய படங்களை மட்டும் நம்ம வீட்டில் வச்சு வணங்குறோமே? அப்சல்யூட்லி கரெக்டு. நம்முடைய பண்டைய முறைகளில் வந்து இந்த படம் என்பது எப்போ வந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், படம் என்பது கிடையவே கிடையாது, விளக்கு தான் மேட்ரு. இப்போ நீங்கள் இன்றைக்கும் வந்து திருமங்கலம் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த பெரம்பலக்கல்ல சமுதாயத்தில் வந்து விளக்கை தான் பிரதானமாக வச்சு ஒரு சாமி கொடுவாங்க. அந்த முக்குளத்தூரில் ஒரு பிரிவினர் அந்த திருமங்கலம் பண்ணிக்கொண்டு இந்த ஏரியாக்களில் போனீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் விளக்கு. இப்போ நீங்கள் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா விளக்கு தான் பேசுகிறோம், ஐயப்பன்னா வந்து இப்போ திருவண்ணாமலைனா என்னத்தை பேசுகிறோம், கார்த்திகை தீபன்னு ஒரு விஷயம் பேசுகிறோம், முருகர்னா என்ன இந்த சொக்கப்பானைன்னு ஒரு விஷயம் எரிக்கிற விஷயம் தான் பேசுகிறோம். நெருப்பு தான் நம்மளுடைய சாமி, நெருப்புன்றது சாமினா எது நெருப்பு, நம்ம வந்து தீப்பெட்டி கொடுத்து ஏற்றுறது இல்லை, சூரியன் தான் அந்த நெருப்பை கொடுக்குறது, சூரியன் தான் நம்மளுடைய சாமி, இதுதான் அதோடய தாத்பரியம். ரொம்ப யதார்த்தமான தேசமயம் அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். இன்னைக்கு வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, வாசு மட்டுமா சிறப்பான வாழ்க்கையை நாங்கள் எல்லாருமே வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், ஜூலை 20-21 ரெண்டு நாள் நிகழ்ச்சி ஆண்டாள் வாஸ்து குழுமம் சார்பாக சேலத்தில் உள்ள வரலட்சுமி மகாலில் வைத்து நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி ஃபுல்லாகவே வந்து மேபி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கொஸ்டின் ஆன்சருக்கு மக்களுடைய என்ன கொஸ்டின்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்பார்க்குற தீர்வை கொடுப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர்கள் 100 பேரும் அங்கே தயாராக இருப்போம். வாஸ்து குறித்து உங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும்னா உங்களோட வரைபடம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வீடியோவை எடுத்துக்கிட்டு அங்கே வந்து வெளியில் வந்து என்னுடைய டீம்மேட்ஸ் இருப்பாங்க, கும்பகோணம் பாலா, ஆத்தூர் சிவபிரகாஷம், அவங்களோட தலைமையில் ஒரு 60-70 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கலாம், என்கிட்ட எது கேட்டாலும் கேட்கலாம். நான் வந்து ஆன்லைனில் அதாவது ஓவர் த மைக் வந்து அந்த லைவாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன் அந்த விஷயத்தை. 2வது நாள் வந்து ஒரு மனிதன் வந்து அடுத்த கட்டம் ட்ராவல் பண்ணால் அதுக்கு சில விதிமுறைகளை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். மேபி நான் கண்டுபிடிக்கல, இருக்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையை படித்து அந்த விதிமுறைகளை நான் உணர்ந்த விஷயத்தை நான் பின்பற்றியதால் நான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அதை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். ஓரளவுக்கு நான் 1000 விதிகள்னு சொன்னால் கூட ஒரு 200-300 விதிகள் வரைக்கும் நிச்சயமாக பேசிட முடியும். தமிழ்நாட்டில் ஒரு 2 ஸ்பீக்கர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன், ஒரு 30-45 மினிட்ஸ். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பெண் ஸ்பீக்கர், ஃபீமேல் ஸ்பீக்கர். இன்னொருத்தர் ஆஸ் யூஷுவல் கிருஷ்ண ஜெகநாதன்ஜி அவருடைய டைம் கேட்டிருக்கேன், அவங்களும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்ப்பாங்க நான் நம்புகிறேன். 3வதாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் வரும்போது நீங்கள் ஏதாவது ஸ்டால் போட்டிங்கன்னா முன் அனுமதி பெற்றிருக்குங்க, நீங்கள் எந்த பொருள் வேணால் விற்கலாம், ஆனால் அது வந்து இயற்கைக்கு பங்கம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. 4வதாக எல்லாருமே உணவுக்கான தட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க, தண்ணி எனஃப் வாட்டர் நம்ம குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க, அங்கே தங்குறதுக்கு 20 தங்கிக்கலாம், உணவு நல்ல அருமையான உணவை கொடுத்துருவோம். இன்ஃபேக்ட் வந்து எங்கள் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த திரு ராஜா, எங்களுடைய சேலம் ரமேஷ் போன்றவர்கள்லாம் வந்து அரிசி போன்ற விஷயங்கள், காய்கறி வந்து சாந்தலக்ஷ்மின் சேலத்தை சேர்ந்த ஒரு பெண், நிறைய பேர் இப்போ ரமேஷ் வந்து அருண் ஒருத்தர் வந்து தண்ணி கொடுக்குறேன் கோயம்புத்தூர்லேருந்து, இதுபோல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம், ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து பகிர்ந்து உண்ணுவதற்கு நமக்கான நேரம் வந்துட்டது, அதுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கணும்னு எண்ணம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த மனிதனுடைய பாதத்தோடு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கொடுக்கறதுனால தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது, கொடுப்பவர்களால் தான். அப்போது நிறைய கொடுக்கணுன்ற எண்ணத்தை இந்த என்னுடைய ப்ரோக்ராம் விளைவித்திருக்கின்றது என்பது எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள், 7502-77-55-55, திரும்பவும் சொல்கிறேன், 7502-77-55-55. நீங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் வேணால் கூட்டுவாங்க, இந்த நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்க. இன்னொரு நம்பர் 8508-88-6088, திரும்பவும் சொல்கிறேன், 8508-88-6088. அங்கே உங்களுக்கு சாலகிராமம், கோமச்சக்கரம், தாமரைமணி வேணும்னா, கோமச்சக்கரம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் வடநாட்டில் ஃபாலோ பண்ணுறது, அது வேணும்னா
9865553006. திரும்பவும் சொல்கிறேன், 9865553006 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க. தயவுசெய்து வரக்கூடிய நபர்களை வந்து கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர முடியலன்னா அதையும் சொல்லிவிடுங்க. ஏன்னா உணவு சமைக்கும் போது உணவு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ 1500 பேர் வராங்கன்னா 1500 பேருக்கு உணவு சமைக்கணும். நீங்கள் 300 பேர்னா 300 பேரோட சாப்பாடை சமைச்சு நம்ம கீழே கொட்ட முடியாது. ஸோ நம்ம வரோம் வரலன்றதை தெளிவாக வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க எத்தனை பேருன்றதை. ஸோ இது லாஸ்ட் டைம் வந்து ஒரு 100-200 பேருக்கு உணவு ஷார்ட்டேஜ் ஆச்சு, ஏன்னா அவங்க சொல்லாமல் வந்ததுனால. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். இந்த நிகழ்வுடைய பர்பஸ் என்னென்னா எல்லோருமே இன்புட் இருக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டுன்றதான். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்க இந்த ஜூலை 21 உதவும். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புதியகம் நிலையத்துக்கும் நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்கிந்த் ஆலேஸ்வல். இதுவும் எதுவும் கடந்து போகும்.